மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். எவ்வளோ லக்ஸுரியான வண்டி வந்தாலும் பஸ்ஸில் போகிற சுகமே தனிங்க. பஸ்ஸில் போகிறது மட்டும் இல்லைங்க, பஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். பஸ்ஸை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. உலகத்தோட முதல் பஸ் சர்வீஸை ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் தாங்க தொடங்கினாங்க. 1662 பிளேசி ஃபாஸ்கல் அப்படின்றவர் ஒரு 7 குதிரையை ஒன்றா இணைச்சி இப்போ இருக்கிற பஸ்ஸு மாதிரியே ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு விட்டுருக்காரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த முயற்சி தோல்வியில் அடைஞ்சிருச்சு. குதிரைக்கு ஒழுங்கா சோறு வச்சிருக்க மாட்டாரு. 1820 இங்கிலாந்துல குதிரைகளை பூட்டின பஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சாங்க. 20-30 பேர் உட்கார்ற மாதிரி பஸ் செட்டப் இருக்கும். அதுல குதிரையை பூட்டி ஒரு ட்ரிப்புக்கு 7 ஸ்டேஷனை கவர் பண்ற மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ணாங்க. இது சூப்பர் டூப்பர் ஹிட்டும் அடிச்சதுங்க. போற போக்க பார்த்தா பெட்ரோல் விற்கிற விலைக்கு நானும் குதிரை வண்டி தான் வாங்கலான்னு இருக்கு. வால்டர் ஹேங்காக் அப்படின்றவர் 1830 இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் ஸ்டீம்ல ஒர்க் ஆகிற பஸ் உருவாக்குனாரு. இது ரொம்ப தூரம் இதை வச்சுட்டு போக முடியாது, ஆனாலும் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருந்தது. இந்த உலகத்தோட முதல் ஆம்னி பஸ் சர்வீஸ் வந்து 1828 பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்ல தொடங்கினாங்க. லா மெட்லைன், லா பாஸ்டைல் அப்படின்ற இடங்களுக்கு நடுவில் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இருந்தது. பஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ் வேர்ட் கிடையாதுங்க, இது ஒரு லாட்டின் வேர்டு. இதுக்கு மீனிங் என்னன்னா, பஸ் அப்படின்னா ஃபார் ஆல் அப்படின்னு அர்த்தம்ங்க. எல்லாரும் பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த பஸ் அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. பஸ் நம்ம லாட்டின்லாம் பேசுறோமா? பஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்துட்டோம். அது என்ன? ஆம்னி பஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பிரான்ஸில் பஸ் சர்வீஸ் விடும்போது ஆம்னஸ் அப்படின்ற தொப்பி கடைக்கு முன்னாடி தான் அந்த ஸ்டாப்பிங் இருக்குமா. அதனால ஆம்னஸ் ஸ்டாப்பிங்கில் இருக்கிற பஸ் அப்படின்னு சொல்லி அது காலப்போக்கில் ஆம்னஸ் பஸ்ன்னு ஆகி கடைசியில் ஆம்னி பஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்போ திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் போகிற பஸ்ஸே ஆம்னி பஸ் தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் மும்பையில் தான் பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1926 ஜூலை 15 இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்கன் சர்ச் அண்ட் கிராஃபர்ட் மார்க்கெட் இதுக்கு இடப்பட்ட தூரத்தில் தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் நடந்திருக்கு. இதுக்கு உண்டான சார்ஜ் எவ்வளோ தெரியுமா? 25 பைசா. உலக நாடுகளில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் ஸ்கூல் பஸ் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா, ரெட் கலருக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லோ கலருக்கு உண்டுங்க. இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இந்த பக்கம் திரும்பிட்டோம்னா, இன்கேஸ் இந்த சைடு ஸ்கூல் பஸ் வருது அப்படின்னா, எல்லோவை நம்ம பிளைண்ட் ஸ்பாட்லேருந்து பார்த்துடலாம். அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 1893 தான் ஜெர்மனியில் அதிக அளவில் மோட்டார் பஸ்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஐடியா பண்ணி 2-2 சீட்டெல்லாம் வச்சு விட்டு அது ஹிட் ஆகி பேக் ரோவில் 6 சீட்லாம் வச்சு அதுவும் ஒர்க் அவுட் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது. ஜெர்மனி செம்ம கல்லாக கட்டினாங்க. ஆனால் ஜெர்மனிக்காரன் அந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் 50 பேர் போக வேண்டிய பஸ்ஸில் 100 பேர் போகலாங்கிறத கண்டுபிடிச்சது நாங்கள் தான். 1910 தான் ஜெர்மனி டபுள் டக்கர் பஸ்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th century கிட்டத்தட்ட 3000 வெரைட்டிஸ் ஆஃப் டபுள் டக்கர் பஸ்ஸை இந்த உலகத்தில் செஞ்சுருக்காங்க. இங்கே சென்னையில் கூட கொஞ்ச நாள் ஓடிச்சு நான் டிராவல் பண்ணியிருக்கேன். உலகத்தோட மிக நீளமான பஸ் வந்து நெப்போலியன் ஜம்போ க்ரூசர். இது வந்து சைனாவில் தாங்க ஓடுது. இந்த பஸ்ஸில் பார்த்தா 5 டோர் இருக்கும், 300 பேர் டிராவல் பண்ணலாமா? அப்போ இது பேர் பஸ் இல்லை, ட்ரெயின். உலகம் முழுக்க ஸ்கூல் பஸ்ஸுக்கு எல்லோ கலர் அடிக்கலாம் அப்படின்ற ஐடியாவை கொண்டு வந்தவர் பால் ஸ்டிண்டர். இவர் அமெரிக்க பெட்ரோலியத்துறையில் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர். இவரோட ஐடியானால தான் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து எல்லோ கலரில் இருக்குது. 12 டக்கரில் வர டாபிக் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி உங்களுக்கு சில டாபிக்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த டாப்பிக்கை கமெண்ட்டில் போடுங்க. அந்த டாப்பிக்கான 12 விஷயங்களை நான் உங்களுக்கு 12 டக்கரில் சொல்கிறேன். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 with me, உங்கள் துரைராஜ்.